இன்று நாடு முழுவதும் அனைத்து பகுதி மக்களும் அனைத்து கட்சிகளும் சுதந்திர விழாவை கோலாகலமாக கொண்டாடி வருகிறார். இங்கே தேசிய கொடியை ஏற்றியதோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை கொடியையும் ஏற்றி வைத்து இந்த விழாவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில அலுவலகத்திலே கொண்டாடி வருகிறது. 1947 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 14 நள்ளிரவில் செங்கோட்டையிலே தேசிய கொடி ஏற்றி வைத்த பண்டித நேருவர்கள் அவர் ஆற்றிய உரை என்பது உலக புகழ்பெற்ற உரை. கல்லாமை, இல்லாமை, அறியாமை அகற்றப்படுவதோடு நோயற்ற வாழ்வை உருவாக்க வேண்டும் என்று அந்த முதல் சுதந்திரத்திலே கொடியேற்றுகிற போது பண்டித நேருவர்கள் சொன்னார். உலகமே ஒருங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது இந்தியா விழித்தெழுவதாக அங்கே முழக்கமிட்ட நேருவர்கள் அதற்கு பிறகு அந்த முழக்கங்களை நடைமுறையாக்க நோக்கத்தோடு தான் அண்ணா அம்பேத்கர் அவர்கள் தலைமையில் ஒரு அரசியல் சட்டம் என்பது உருவாக்கப்பட்டது. கடந்த 78 ஆண்டுகளில் நேருவர்கள் முன்வைத்த முழக்கங்கள் என்பது முழுமையாக அமுலாக்கப்படவில்லை என்பதை நான் இங்கே விளக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று கருதுகிறேன். ஆனால் கடந்த 10 காலமாக சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொள்ளாத இயக்கத்தை சார்ந்தவர்கள்தான் நாட்டை ஆண்டு வருகிறார்கள். சொல்ல போனால் சுதந்திர போராட்ட காலத்திலே அந்த மாசில் அடைக்கப்பட்டிருந்த சாவர்கர் என்னை விடுதலை செய்தால் நான் சுதந்திர இங்கிலாந்து அரசுக்கு எதிராக நான் போராட மாட்டேன், நீங்க எங்க கையெழுத்து போடுச்சோ கையெழுத்து போடுகிறேன் என்று மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து விட்டு வந்த அந்த சாவுக்கர் உருவாக்கிய அந்த தத்துவத்தை தான் நடைமுறைப்படுத்துவதற்கு இன்றைய மத்திய ஆட்சியாக முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். கடந்த 10 காலமாக மோடி தலைமையிலான அரசு என்பது இங்க 3 முறையாக தேசிய ஜனநாயக கூட்டணி அந்த அரசுக்கு தலைமையிலான கூடிய மோடி தலைமை அரசு என்பது அவர்கள் கார்பரேட் கம்யூனல் சொல்லக்கூடிய இந்துத்துவா நவீன தாராள முறை பொருளாக அமலாக்கக்கூடிய ஒரு மோசமான கொள்கையை நாட்டிலே அமலாக்கி வருகிறார்கள். குறிப்பாக 2014 ஆண்டு அவர்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்ற பிறகு பல்வேறு மோசமான பல ஜனநாயக உரிமை பறிக்கூடிய சட்டங்களை கொண்டு வந்து குறிப்பாக பிஎம்எல்ஏ ஆக்டருக்கான சட்டத்தை திருத்தினாங்க, அடுத்து சட்டவிரோத நடவடிக்கை தடுப்பு சட்டத்தை திருத்தினாங்க, மேலும் மேலும் பல சட்டத்திட்டங்களை கொண்டு வந்து இந்தியாவிலே ஒரு எதேச்சதிகாரமான ஆட்சியை நிலைநாட்டி 3 முறை ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்களுக்கு அதிபெரும்பாலும் கிடைக்காத நிலையில் கூட அவர்கள் தங்களுடைய கார்பரேட் கம்யூனல் அந்த அஜெண்டாவை முன்னெடுத்து செல்வதற்கு வேக வேக முயற்சித்து வருகிறார்கள். குறிப்பாக சமீபத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், அந்த அமெரிக்காவில் கூட ஹிண்டன்பர்க் நிறுவனம் என்பது இங்கே அந்த அதானி மீது ஏற்கனவே பல்வேறு குற்றச்சாட்டுகளை சொல்லி அதன் மீது விசாரணை நடந்து கொண்ட பின்னணியில் அதை விசாரிப்பதற்காக அந்த பங்கு மார்க்கெட் அந்த போர்டுக்கு தலைமை தாங்கக்கூடிய அந்த செபி சேர்மனாக இருக்கக்கூடிய அவர்களே அந்த அதானியனுடைய அந்த நிறுவனத்திலே அந்த போலி நிறுவனத்திலே மூலதனம் விட்டதாக அங்கே குற்றச்சாட்டு வந்தபோது அவர் என்ன சொன்னாங்க, என்ன தப்பு பண்ணால் அவர் சொல்றார், அதற்கு மாறாக ஆளக்கூடிய பாஜக அரசாங்கத்தை பொறுத்தவரையில் இப்படி ஹிண்டன்பர்க் சொல்லுவதை எல்லாம் சுட்டி காட்டுவது என்பது இது வெளிநாட்டு முதலாளிகளுக்கு ஏஜென்டாக செயல்படக்கூடிய இப்படியில் அதானியை பாதுகாக்க அல்லது ஒழுங்கு முறைகளாக நடந்து கொண்ட செபி தலைவரை பாதுகாக்கக்கூடிய இந்த மோசமான கார்பரேட் ஆதரவு கொள்கையை ஒன்றிய அரசாங்கம் கடைபிடித்து வருகிறது. அடுத்து அநேகமாக 3 முறையாக ஆட்சிக்கு வந்த மோடி கடந்த இந்த 2 உங்களுக்கு தெரியாதல்ல, சிறுபான்மை மக்கள் தாக்கல் தொடுக்கப்பட்டிருக்கிறது, சிறுபான்மை மக்கள் பறிப்பாக பல சட்டத்திட்டங்களை கொண்டு வரும் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறது. அவர் சமீபத்த பட்ஜெட்டை பொறுத்தவரையில் கார்பரேட் நலனை பாதுகாக்கக்கூடிய அடிப்பில் பட்ஜெட்டை கொண்டு வந்திருக்கார்கள். ஒட்டுமொத்தமாக இங்கே போராடிப்பட்ட சூழ்நிலை பறிக்கக்கூடிய அடிப்படையிலே மத்தியிலே பாஜக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக இந்த சுதந்திர விழாவை சுட்டிக்காட்ட விரும்புவதெல்லாம் கடந்த 47 முன்னதாக எந்த நோக்கத்திற்காக போராடினார்களோ, எந்த நோக்க அந்நிய ஆட்சி எதிர்த்து உயிர் தியாகம் செய்தார்களோ, நாம் கண்ணீரும் செந்நீரும் சென்று போராடி பெற்ற சுதந்திரம் இருக்கிறது, அது பறிபோகக்கூடிய மோசமான நிலைமையில் உருவாகி இருக்கிறது. அரசியல் சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய, ஜனநாயகத்தை பாதுகாக்கக்கூடிய, மதச்சார்பை பாதுகாக்கக்கூடிய, கூட்டாட்சி கோட்பாட்டை பாதுகாக்கக்கூடிய மகத்தான போராட்டத்தை நடத்த வேண்டும் என்பதுதான் இன்று சூழல் நமக்கு சுட்டி காட்டுகிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் விழா கொண்டாடுகிற போது எந்த நோக்கத்திற்காக எண்ணற்ற வீரர்கள் உயிர் தியாகம் செய்தார்களோ, எந்த நோக்கத்திற்காக எண்ணற்ற வீரர்கள் கண்ணீரும் செந்நீரும் செஞ்சார்களோ,
அவர்களுடைய நினைவை கனவை நனவாக்கக்கூடிய அடிப்படையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பெற்ற சுதந்திரத்தை பாதுகாக்க தொடர்ந்து போராடும் என்று உறுதியளிக்கும் நாளாகத்தான் இந்த வேளை கொண்டாடும் சொல்லி என்னுடைய சிற்றலை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.